class 12th maths chapter 1 exercise 1.1 question number 1 and subdivision 1. Solve the following system of linear equations by Gaussian elimination method. 2x minus 2y plus 3z is equal to 2, x plus 2y minus z is equal to 3, 3x minus y plus 2z is equal to 1. மூணு ஈக்குவேஷனுமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஈக்குவல்ட்டு அங்கிட்டு கான்சன்ட் நம்ம கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. காசின் எலிமினேஷன் மெத்தட்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா அக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். அது என்ன சார் அக்குமெண்டட் மேட்ரிக்ஸ், ஏயவும் பிஏவும் சேர்த்து போகணும், ஏயவும் பிஏவும் சேர்த்து போகணும். அது என்ன சார் ஏபி, ஏன்னா எனது கொடுத்துருக்க ஈக்குவேஷன் உள்ள எக்ஸோட ஒய்யோட இசடோட கோஎஃபிஷியன்ட்ஸ், பின்னா என்ன சார் கான்சன்டம், இதுதான் ஏ இதுதான் பி. இது உங்களுக்கு புரியக்கான இந்த மோர் ரெண்டு ஸ்டெப் எழுதியிருக்கேன் சரியா. ஏனானது ஈக்குவேஷன் உள்ள எக்ஸோட ஒய்யோட இசடோட கோஎஃபிஷியன்ட்ஸ், பீனானது கான்ஸ்டன்ட். அப்போ ஏஎம் பியும் சேர்த்து போடலாமா, ஏஎம் பியும் சேர்த்து போடுற பாருங்க. அதுக்கு பிறகு தான் அக்குமெண்டர் மேட்ரிக்ஸ் காசின் எலிமினேஷன் மெத்தட் கேட்டாங்கன்னா அக்குமெண்டர் மேட்ரிக்ஸ் எழுதணும். எழுதின அக்குமெண்டர் மேட்ரிக்ஸில் ரோ ரிடக்ஷன் மெத்தடில் ரோவை எந்த அளவுக்கு ஜீரோவாக்க முடியும் அந்த அளவுக்கு ஜீரோவாக்கி எழுதணும். அதுக்கு பிறகு தான் இந்த காசின் எலிமினேஷன் மெத்தட். அது எப்படி கண்டுபிடிக்க போகிற கீழே பார்ப்போமா. எப்போதும் ரோவுக்கு ஃபார்முலா போட்டு ரோவை ஜீரோவாக்கணும் அப்படின்னா முதல் ரோவில் முதல் நம்பர் ஒன்று வந்தால் கொஞ்சம் செய்கிறது ஈஸி. ஏன் சார் ஒன்று மாற்றணும், ஒன்று மாற்றாமல் செய்யக்கூடாது, கண்டிப்பாக செய்யலாம். நீங்கள் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆன்சர் பார்த்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சரியா. இப்போ என்ன பண்ணுறேன், ஆர் டூவை ஆர் ஒன்றில் போடுறேன், ஆர் ஒன்று ஆர் டூவில் போடுறேன், போட்டால் கொஞ்சம் செய்கிறது ஈஸியாக இருக்கும், மாற்றியாச்சு. அடுத்து இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ஜீரோ கொண்டு வரணும்ப்பா. ஜீரோ கொண்டு வரதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி போகிறது நீங்கள் தான் சொல்லணும். ஏற்கனவே நம்ம நிறைய சம்பளம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஆர் டூ ஆர் த்ரீ, ஆர் டூனா ஆர் டூ தான், ஆர் த்ரீனா ஆர் த்ரீ தான், இங்கே ஆர் ஒன் ஆர் ஒன். திருப்பி சொல்கிறேன், ஆர் டூனு ஆர் டூ, ஆர் த்ரீனு ஆர் த்ரீ, இங்கே ஆர் ஒன் ஆர் ஒன். ஆர் டூவில் முதல் நம்பர் இருக்குது ப்ளஸ் டூ இருக்குது, அப்போ மைனஸ் டூ போகணும். ஆர் த்ரீயில் முதல் நம்பர் ப்ளஸ் த்ரீ, அப்போ மைனஸ் த்ரீ போகணும். திருப்பி சொல்கிறேன், ஆர் டூனு ஆர் டூ, ஆர் த்ரீனு ஆர் த்ரீ, இங்கே ஆர் ஒன் தான் சரியா. ஆர் டூவில் முதல் நம்பர் ப்ளஸ் டூ, அப்போ மைனஸ் டூ, இங்கே ப்ளஸ் த்ரீ, அப்போ மைனஸ் த்ரீ. இந்த ப்ராப்பர்ட்டி எழுதுனா மட்டும் போதாது, அதை நம்ம சைடில் ரஃபர் பண்ணி காமிக்கணும், அப்போ தான் செய்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ முதல் ப்ராப்பர்ட்டி எழுதியிருக்கேன் பாருங்கள், ஆர் டூ அப்படியே போட்டேன், ஆர் ஒன்று என்ன பண்ணியிருக்கேன் மைனஸ் டூவால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் டூ மைனஸ் சிக்ஸ். இப்போ என்ன கிடைக்கும், ஜீரோ மைனஸ் சிக்ஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர். அடுத்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி என்னது, ஆர் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஆர் த்ரீ மைனஸ் த்ரீ ஆர் ஒன். அதையும் அதே மாதிரி செஞ்சுருக்கேன், என்ன கிடைச்சிருக்கு, ஜீரோ மைனஸ் செவன் ஃபைவ் மைனஸ் எயிட். ப்ராப்பர்ட்டி எழுதுனா மட்டும் போதாது, சைடில் ரெஃபர் செய்யறதுக்கு நம்ம கஷ்டப்படக்கூடாது, கண்டிப்பாக செய்யணும், செஞ்சால் தான் உள்ளே நம்ம கரெக்டாக வரும் சரியா. ஓகே, ரெண்டு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி வச்சுப்பா. அடுத்து என்ன செய்யுது, இந்த இடத்துல ஜீரோ கொண்டு வரணும், ஒன்று இங்கே ஜீரோ கொண்டு வரதுக்கு, ஒன்று இங்கே மைனஸாக கொண்டு வரணும், இல்லை இங்கே மைனஸில் கொண்டு வரணும், ரெண்டுமே கஷ்டம். அப்போ அந்த மாதிரி சம்மந்தம் என்ன செய்யணும் தெரியுமா, இங்கே உள்ள சிக்ஸை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணணும், இங்கே உள்ள செவனை வச்சு அங்கே மல்டிப்ளை பண்ணணும். திருப்பியும் சொல்கிறேன், இங்கே உள்ள நம்பர் வச்சு இங்கேயும், இங்கே உள்ள நம்பர் வச்சு இங்கேயும், ஆர் டூவில் உள்ள சிக்ஸை வச்சு ஆர் த்ரீயை மல்டிப்ளை பண்ணணும், ஆர் த்ரீயில் உள்ள செவனை வச்சு ஆர் டூவை மல்டிப்ளை பண்ணணும், ரெண்டுலேயுமே ஒரே சைன் இருக்குது, அதனால் மைனஸ் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ஆர் த்ரீ இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஆர் த்ரீ மைனஸ் செவன் ஆர் டூ. ப்ராப்பர்ட்டி எழுத மட்டும் போதாது, அதை சைடில் ரெஃபர் செஞ்சு காமிச்சிருப்பாங்க. ஆர் த்ரீயை சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணிட்டேன், ஆர் டூவை மைனஸ் செவனெல்லாம் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ என்ன கிடச்சிருக்கு பார்க்க, நமக்கு ஜீரோ ஜீரோ மைனஸ் ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி ரைட்டா. சரி, இதில் முதல்ல ஈக்குவேஷன்லேருந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணல, இப்போ இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து திருப்பி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணு சரியா. இதில் எக்ஸு ஒய் இசட் எங்கே இருக்குது, இது எக்ஸு ஒய் இசட் இதுக்கா, இதெல்லாம் என்னது எக்ஸு, இதெல்லாம் என்னது ஒய், இதில் என்னது இசடு, இது என்னது கான்ஸ்டண்டாக. இப்போ மொதல் ஈக்குவேஷன் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ. செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், எக்ஸ் இல்லை, அப்போ என்ன கிடைக்கும், மைனஸ் சிக்ஸ் ஒய் ப்ளஸ் ஃபைவ் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர். தேர்ட் ஈக்குவேஷனில் எக்ஸும் இல்லை ஒய்யும் இல்லை, இசட் மட்டும் தான் இருக்குது, மைனஸ் ஃபைவ் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி. சம்மில் முக்கியமே இந்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு, அவங்க நல்லா கரெக்டாக எழுதுறீங்க. திருப்பி சொல்கிறேன், இது ஃபுல்லாக எக்ஸு ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம் ஃபுல்லாக ஒய், தேர்டு காலம் ஃபுல்லாக இசட்டு, இந்த ஃபோர்த்து காலம் ஃபுல்லாக என்னது கான்ஸ்டன்டான். ஈக்குவேஷன் அமனியாச்சு, இதுலேருந்து எக்ஸு ஒய் இசட் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறதா கணக்கு, ஃப்ரம் ஈக்குவேஷன் த்ரீ பாருங்கள், நமக்கு தேவை இசட்டு தான், இந்த மைனஸ் ஃபைவ் தேவையில்லை, ஸோ மைனஸ் அந்த சீட் மாற்றிடுவோமா, ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இசட் டுவெண்ட்டி இசட் கிடச்சிட்டு. இப்போ இசட் கிடச்சிட்டு இப்போ அடுத்து ஒய் கண்டுபிடிக்கணும், ஒய் கண்டுபிடிக்க இசட் எங்கே அப்ளை பண்ணுறது சொல்லுங்க பார்ப்போம், டூவில் போகிறதா ஒன்றில் போகிறதா, டூவில் தான் போடுறேன், அதான் ஈஸியாக இருக்கும் சரியா. நான் டூவில் போட்டேன், இசட் போல் ஃபோர் போட்டேன், ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி, ப்ளஸ் டுவெண்ட்டியை மாற்றினா மைனஸ் டுவெண்ட்டி, மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி, நமக்கு தேவை ஒய் தானே, அப்போ மைனஸ் சிக்ஸ் அந்த சைடு மாற்றிடலாமா,
அப்போ ஈஸ் ஈக்குவல் டு ஃபோர். இசட்டும் ஃபோர் கிடச்சிருக்கு, ஒய்யும் ஃபோர் கிடச்சி, நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸை கண்டுபிடிக்கிறது ரெண்டு வேலையும் எதில் அப்ளை பண்ணணும், ஈக்குவேஷன் ஒன்றில் தான் போடணும். ஏன் உள்ளே போடணும், வேறு எந்த ஈக்குவேஷனும் எக்ஸ் இல்லையே. போட்டாச்சு பாருங்கள், டூ ஃபோர் சார் எயிட், ஈசெட்டுக்கு பதிலாக ஃபோர் போட்டாச்சு. எயிட்டில் ஃபோர் போச்சுன்னா ஃபோர் தான், ப்ளஸ் ஃபோரை மாற்றினா மைனஸ் ஃபோர், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அப்போ சொல்யூஷன் என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபோர், இசட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர். இந்த சம்பளம் முக்கியமே நமக்கு எது எது ரொம்ப முக்கியமான ஸ்டெப் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம மூணு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது முக்கியமான ஸ்டெப்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அக்குமண்டர் மேட்ரிக்ஸ் எழுதணும். அக்குமண்டர் மேட்ரிக்ஸ் என்னது, கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் உள்ள எக்ஸோட ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இதுதான் ஏ. இது என்னது கான்ஸ்டன்ட் டேர்ம், அக்குமண்டர் மேட்ரிக்ஸ் எழுதி அந்த அக்குமண்டர் மேட்ரிக்ஸுக்கு எந்த அளவுக்கு ஜீரோவாக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜீரோவாக்கி எழுதணும். அதுக்கு பிறகு அந்த காஸின் எலிமினேஷன் மெத்தட் எக்ஸசைஸ் 1.5 கொஸ்டின் நம்பர் 1 அண்ட் சப்டிவிஷன் 1 ஓட ஆன்சர் என்னது மைனஸ் 1 4 ஆஃப் 4. தேங்க்யூ.